எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு நம்ம போகிறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணணும், முன்னாடி நாள் வந்து என்ன அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த விலாக் எடுத்திருக்கிறேன். சின்ன சின்ன டிப்ஸோடு நான் சொல்லியிருக்கிறேங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ விலாகுக்குள்ளே போகலாம். ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம், நாளான்னைக்கு போகிறோம் நாங்கள். ஸோ இது வந்து என்னோடய பர்த்டே ஸ்பெஷல். ஸோ என் ஹஸ்பண்டும் என் பசங்களும் ரொம்ப சர்ப்ரைஸாக புக் பண்ணியிருக்காங்க, பட் என்கிட்ட இப்போ சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து நாளான்னைக்கு வியாழக்கிழமை போகிறதுக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி எல்லாமே அவைலபிள்னு சொல்ல முடியாதுங்க, எஸ்பெஷலி வந்து நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால். ஸோ நம்ம வந்து கையில் ஆல்வேஸ், நான் வந்து கையில் எல்லாமே எப்போதும் கையில் வெஜிடேரியனுக்கு தேவையானது எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ நம்ம காரில் தான் போகிறோம், அதனால் காரில் எடுத்துகிட்டு போகிறதுல தப்பு கிடையாது. ஸோ நான் இன்றைக்கி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு எவ்வளோலாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம போகிற இடத்துல எல்லாம் கிடைக்கும், இருந்தாலும் கையில் வச்சுக்கிட்டா தப்பு கிடையாதுன்னு நான் நினைப்பேன். ஸோ இன்றைக்கே நான் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன், உங்கள் கூட நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி டே வந்து நம்மளுக்கு செம பிஸி டேயாக இருக்க போகுது. நம்ம வந்து நிறைய வேலையை வந்து இன்றைக்கி என்ன வேலை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம எழுதி வச்சுக்கிட்டு பண்ணிட்டோம்னா நல்லதுங்க. இல்லைன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கெல்லாம் போகிறோன்னா வீட்டை நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு போகணும், அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு போகணும், துணி வாஷ் பண்ணுறதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு போகணும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய வேலை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஊர்லேருந்து வந்து ஒரு மூட்டை துணி இருக்கும், அதையும் வாஷ் பண்ணணும். ஸோ இங்கே வீடு வந்து க்ளீனாக வச்சுட்டு போனால் தான் நம்ம வரும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் மூடு. இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம டயர்டாக வருவோம், வீட்டை பார்த்தா இன்னும் நமக்கு டென்ஷன் தான் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன டிப்ஸோடு நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம விலாகுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் காலையில் வந்துங்க ஃபஸ்ட்டு வேலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்க போகிறேன். என்ன டிஷ்ஷு பண்ணுறோங்கிறதெல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி ஆகிடுச்சு, அந்த பாட்டில் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ண போகிறேன். அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய வெஜிடபிள்ஸு. ஸோ நான் பாருங்கள் கட் பண்ணிட்டேன் நேற்று கொஞ்சம், அதனால் வந்து கட் பண்ண வெஜிடபிள்ஸை நம்ம ரொம்ப ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க. அதனால் இன்றைக்கி இதெல்லாம் வச்சு இன்றைக்கி என்ன சமைக்கலாம்னு யோசித்தேன். அப்போ தான் வந்து ஒரு கார பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு நடுப்புற எனக்கு ஒரு காஃபி வேணும். ஸோ பாலை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. இன்றைக்கி சாம்பார் வைக்கலான்னு சொல்லிவிட்டு தோரம் பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெடி பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஊருக்கு போகிறதுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு அங்கே போயிட்டு ஒரு பேசிக்காக எல்லா பொருளும் தேவையில்லைங்க, பட் கொஞ்சம் பொருள் தேவை. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸில் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இது வந்து மஞ்சப்பொடி, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பொடி, கொரியாண்டர் போட்டிருக்கு பாருங்கள் கொத்தமல்லி பொடி. இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடிங்க. சாம்பார் பொடி வந்து நான் எடுத்துகிட்டு போவேன், யூஸ் பண்ணுவேன்னு தெரியாது, இருந்தாலும் கையில் இருக்கட்டும்னு வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம சில்லி பவுடர், மிளகாத்தூள். ஸோ இதில் வந்து இன்னும் நான் ஜீரகம் கடுகு வச்சுட்டேன்னா எனக்கு இந்த பாக்ஸை பேக் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து அங்கே போயிட்டு எனக்கு வந்து சாதமும் தாலும் வைக்கிறதுக்கு எனக்கு இது தேவைங்க. ஏன்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, இருந்தாலும் பேசிக் திங்ஸ் நமக்கு தேவை. ஸோ அதனால் அதை எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல நான் காஃபி குடிக்கணும். எனக்கு இப்போ வந்து பிளானை வந்து கொஞ்சம் மாற்றிருக்கேங்க. சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து சாம்பார், அப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரிங்க, அதுக்கப்புறம் வந்து கேரட் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் இருக்குது நமக்கு, நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் வேலை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கும் வெளியில் போகிறதா இருக்கிறோம். ஒரு ஜெர்மன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குரூப் இருக்காங்க, அவங்க கூட வந்து லஞ்சுக்கு சும்மா வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து அதை கமிட் பண்ணிட்டோங்க, அதனால் நாளைக்கு அது கண்டிப்பாக செய்யணும். யோசிச்சு பாருங்கள் நாளான்னைக்கு ஊருக்கு போகிறது எவ்வளோ வேலை இருக்குதுன்னு பாருங்கள்.
ஸோ நாளைக்கு வந்து ஷாப்பிங் வந்து நார்மலாக நாங்கள் க்ரோசரி பண்ணுறது தான், அதை முடிச்சுட்டு லஞ்ச் போயிட்டு இத்தனை வேலை இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கேலேருந்தே நம்ம அதனால தான் நான் ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் காலை வெயில் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். மணி 8 ஆகுதுங்க, இப்போ தான் வந்து எங்களுக்கு வெயிலே வந்திருக்குது, லைட்டாக வருது. ஸோ நான் யூஸ்வலி வெளியில் போய் உட்காந்து குடிப்பேன் காஃபி, எனக்கு ரொம்ப ஆசை அது. இப்போ இந்த குளூர்லலாம் போக முடியாதுங்க, அதனால் வீட்டுக்குள்ளே தான் உட்காரணும். பாருங்கள் நம்மளோட லில்லி பாருங்கள், ஏஷியாட்டிக் லில்லி எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி காலையில் இப்படி ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்து இந்த செடியை பார்த்துட்டு குடிக்கிறது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ரொம்ப எனக்கு வந்து இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இதனால தாங்க, நம்மளோட மூடே நல்லாயிருக்கும் அண்ட் வந்து சுறுசுறுப்பு இருக்கும் காலையில் பார்க்கும்போது. இந்த கலாஞ்சோ பாருங்கள் ஃபுல்லாக அழகாக பூத்திருக்கு, பிங்க் கலாஞ்சோ நான் கிச்சனில் வச்சுருக்கேங்க, அது வந்து கொஞ்சம் அந்த பக்கம் வெயிலுக்காக வச்சுருக்கேன். பட் இப்போ தான் வெயில் வரும் எங்களுக்கு, அதனால் ஸோ இப்போ தான் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட லெமன் செடி வந்து துளுத்து வருது பாருங்கள், இதில் வந்து இப்போ புதுசாக பூ வரப்போகுது, ஸோ இன்னும் கொஞ்சம் லெமன் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அண்டு வாழை வந்து சொல்லவே இல்லை, சொல்லவே வேணாங்க, அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, நிறைய லீவ்ஸ் வந்திருக்குங்க, அது சின்ன சின்ன குழந்தைங்க நிறைய வந்திருக்கு. இதை எப்படி பிரிக்கணும்னு எனக்கு தெரியல, அதனால் நான் அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். ஸோ வெளியில் நம்ம தொட்டிங்களெல்லாம் இருக்கிற செடி அப்படியே வச்சுருக்கிறேன், ஒன்றும் நான் பண்ணலை. ஸோ கொஞ்சம் ஸ்ப்ரிங் வந்த அப்புறம் தான் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். பாருங்கள் வெயில் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது. ஸோ நம்ம வீட்டிலேருந்து சன்ரைஸ் இப்படி தான் இருக்கும் காலையில். நான் வந்து இப்போ இங்கே உட்காந்து ஒரு காஃபி குடிக்க போகிறேன், இது குடித்தா தான் எனக்கு வந்து இந்த செடியை பார்த்துக்கிட்டே தாங்க நான் குடிப்பேன். யூஸ்வலி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த செடியை பார்த்துக்கிட்டே குடித்தா தான் எனக்கு வந்து அப்படியே ஹாப்பியாக இருக்கும் இந்த பூவெல்லாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூண்டெல்லாம் உரித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தாங்க நான் ரெடி பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு எனக்கு தேவைப்படும். ஸோ நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது, டயர்டாகவும் இருப்போம் நம்ம, அதனால் போகிறதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுட்டு போயிட்டோன்னா வந்து என்ன சமைச்சாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்கும் அதனால். ஸோ நான் வந்து இந்த வெஜிடபிள் குப்பையெல்லாம் இப்படி தாங்க எடுத்து வச்சு நான் கம்போஸ்டில் போட்டுருவேன். நம்ம வீட்டில் கம்போஸ்ட் இருக்கு இல்லையா, அதனால் அதில் போடுறதுக்கு இந்த பூண்டு தோலெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது செடிக்கு. ஸோ இதெல்லாம் அப்படியே நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு நேராக கொண்டு போய் அந்த கம்போஸ்டில் போ சேவ் பண்ணிடுவேன். நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி இங்கே கிடையாதுங்க, ஏன்னா இங்கே வந்து மற்ற விஷயம் நிறைய நீங்கள் பிளான் பண்ணணும். நீங்கள் தங்க போகிறது வந்து இப்போ நம்ம ஊர்லெலாம் வந்து ஹோட்டலோடு சேர்த்து வரும், ரெஸ்டாரண்ட்டோட. ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம், இங்கெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒன்று குக் பண்ணணும், இல்லை சாப்பிட்றதுக்கு வெளியில் தான் போகணுங்க. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு வெளியில் போனோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பனி இருக்குது, மழை இருக்குது, கோல்டாக இருக்குன்னா நம்மளால் செய்ய போக முடியாது. ஸோ நம்ம கையில் வந்து ஆல்வேஸ் ஃபுட்டு வந்து வச்சுக்கிறது நல்லதுங்க. நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க, அப்புறம் வந்து நம்மளுக்குமே தேவை தான். ரொம்ப ட்ரைவ் பண்ணி அவ்வளோ தூரம் போயிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் வெளியில் ஒன்று ஒன்றுக்கும் போகணுன்னா கஷ்டம், அதனால் நான் வந்து எல்லாத்தையும் கையில் ரெடியாக எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு போயிட்டேன்னா நான் போகிறது வந்து 2-3 நாளைக்கு தான் போகிறேன். ஸோ வந்து அப்படியே நான் யூஸ் பண்ணிப்பேன், அதனால் ஆல்வேஸ் வந்து வீடு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தாங்க அப்புறம் நான் ட்ரிப்புக்கே ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வீட்டை ஆர்கனைஸ் பண்ணிடுவேன், வீடை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தான் ட்ரிப்புக்கே நான் வந்து ரெடி பண்ணுவேங்க. நான் அப்படி தான் யூஸ்வலி பிளான் பண்ணுவேன், அதனால தான் நான் இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டேன் வேலையை. ஒரு ட்ரிப்பு போகிறதுன்னா அது வந்து வெறும் சமையல் மட்டும் கிடையாதுங்க, நமக்கு அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நம்ம போகிற இடத்துக்கு வந்து வெதர் ஃபஸ்ட்டு பார்க்கணும், வெதர் வந்து கண்டிஷன்ஸ் வந்து இந்த ஊரில் வந்து இடத்துக்கு இடம் மாறிக்கிட்டே இருக்குங்க, அதனால் வெதர் கண்டிஷன்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி க்ளோத்ஸ் எடுத்து வைக்கணும். ரொம்ப குளிர் இருக்கிற பிளேசஸாக இருந்தால் நீங்கள் ஸ்னோ பூட்ஸ் தேவைப்படும், அப்புறம் வந்து ஜாக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக தேவைப்படும். அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் வந்து எப்படி இருந்தாலும் இந்த ஊர்லெலாம் மழை வந்து வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் குடைங்கள்லாம் எடுத்து வைக்கணும், பாஸ்போர்ட் எடுத்து வைக்கணும், வீசா எடுத்து வைக்கணும். நீங்கள் இவ்வளோ மாதிரி நிறைய வேலை இருக்குங்க, கரன்சி வந்து நம்ம கரன்சியான்னு பார்க்கணும். அப்புறம் இது வந்து பாருங்கள், இது வந்து எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து கொடுத்து விட்டது, நான் வரும்போது எடுத்துகிட்டு வந்ததுங்க, வெங்காய வத்தல், அப்புறம் வந்து இந்த இடியாப்பம் மாதிரி இருக்கிற வத்தல். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நான் பொறிக்க போகிறேன். பாருங்கள் இந்த டப்பா ஃபுல்லாக பொறிச்சு வந்துருச்சு,
ஊர்லேருந்து எப்படி எப்படி எடுத்துகிட்டு வந்துடுவேன். எவ்ரி சம்மர் வந்து அம்மா நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க, அதனால் ஒரு பேக் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. இது வந்து என் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டுங்க. வடமும் இருந்துட்டுனா வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, அதனால் இதை பொறித்து வச்சாச்சு. இது ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாம்பாருக்கு வதக்கிட்டு இருக்கேங்க. இதில் வந்து புளி கரைச்சி விடுறேன். இப்போது இந்த சாம்பாரெல்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டா மிச்சம் இருந்ததுன்னா நான் நைட்டுக்கு தோசைக்கு கூட யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஊருக்கு போகும்போது டபுள் பர்பஸாக பண்ணுறது நல்லதுங்க. ஒரு ஒரு வேலைக்கும் தனியாக பண்ணோன்னா நம்மளோட மற்ற ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிற இடத்துலலாம் நினச்சா ஆர்டர் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே வந்து அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்க, நம்ம தான் செஞ்சாகணும். அந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிலேயும் ஒரே கரன்சி யூரோஸ் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ நாங்கள் போகிற இடத்துலையே பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியனில் தான் இருக்குது அந்த கண்ட்ரி, ஆனாலும் அதோட கரன்சி வந்து வேறங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை வந்து யூரோஸ் எடுத்துகிட்டு போனால் அங்கே அக்செப்ட் பண்ணுவாங்களா, இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கூகுள் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸை கேட்கணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்சூரன்ஸ் கார்டு எடுத்துக்கணும், அப்புறம் வந்து பாஸ்போர்ட் எடுத்துக்கணும், அப்புறம் வந்து நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டை வந்து எல்லா ஷட்டரையும் நீங்கள் இறக்கணுங்க. ஏன்னா நம்ம போகிற ஒரு நாளில் புயல் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம வீடு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லா கிளாஸ் டோரையும் க்ளோஸ் பண்ணணும், ஹீட்டர்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணணும், எலக்ட்ரிக் ப்ளக் எல்லாமே நீங்கள் அன்பிளக் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வேலைங்க. அதாவது நம்ம போகிறோம் அப்படியே பேக் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஊரில் செய்ய முடியாது. ஸோ அதனால் நான் வந்து சமையலையே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்ம மற்ற வேலை பண்ண முடியாதுங்க. இப்போ என் ஹஸ்பண்டெல்லாம் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நான் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சாகணும். ஃபுல் டைம் வந்து சமைச்சிட்டே இருந்தோன்னா மற்ற ஒர்க்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி தான் நான் வந்து இதை சமையலை ஃபஸ்ட்டு முடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையெல்லாம் பார்ப்பேன். இப்போது வந்து நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து மிச்சம் டெஃபினட்டாக எனக்கு இருக்கும், ஏன்னா நிறைய பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நைட்டு வந்து நான் தோசை மட்டும்தான் ஊற்ற போகிறேன், வேறு எதுவும் செய்ய போகிறது இல்லைங்க. ஸோ இந்த வேலையை நான் இப்போ முடிச்சிட்டேன். அது மாதிரிங்க, இங்கே கோவிட் ரூல்ஸ் வந்து ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் வேறு வேறு மாதிரி இருக்குங்க. ஜெர்மனிக்கு வேறு, அது மாதிரி பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரீஸுக்கெல்லாம் வேறுங்க. ஸோ கோவிட் ரூல்ஸ் என்ன அந்த கண்ட்ரிக்கு, என்ட்ரி எக்ஸிட் என்ன ரூல்ஸுங்கிறதையும் இப்போ நம்ம செக் பண்ணி அதையும் நோட் பண்ணிக்கணும். இது வந்துங்க, நான் கேரட் பொரியலும் ரெண்டு பொரியலாக செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு இது வந்து பொட்டேட்டோவை வந்து ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அப்புறம் வந்து கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளார், அப்புறம் வந்து உப்பு, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸு, இதெல்லாம் போட்டு மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, இது வந்து கார்ன்ஃப்ளாருங்க, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் மேரினேட் பண்ண போகிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதையும் ஃப்ரை பண்ணிட்டோன்னா நமக்கு சமையல் முடிஞ்சிடும். சமையலை முடிச்சிட்டோன்னா இப்போ அடுத்தது வந்து நம்ம வீடை வந்து க்ளீன் பண்ணணும், மாப் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோத்ஸ் வந்து ரெண்டு லோடு போட்டு துணி துவைக்கணுங்க. இந்த வேலை எல்லாம் இருக்குது நமக்கு. எங்கள் பசங்களுக்கு வந்து இந்த வாரம் வெக்கேஷனில் இருக்கோங்க. ஸோ வந்து நான் அடுத்த நாள் மண்டே அன்னைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குது, அதுக்கு ஸ்கூலுக்கு வேணுங்கிற ப்ரிப்பரேஷன் ஒர்க்கையும் நான் முடிச்சுட்டு தாங்க போகணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு இங்கே எந்த கடையும் கிடையாது. ஸோ வந்துட்டு நான் அது வந்து ஒன்றுமே வாங்க முடியாது. ஸோ அதுக்கும் இப்போ நம்ம வாங்கி வைக்கணும். இப்போது நம்ம வந்து செஞ்சாச்சுங்க. இப்போ லஞ்சு இன்றைக்கி உள்ள லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு நான் ஃப்ரை பண்ணியாச்சு. இது வந்து கேப்சிகம் பேப்ரிக்கா சாம்பார் வச்சாச்சு. அப்புறம் கேரட்டும் கேபேஜும் பொரியல் பண்ணியாச்சு. அப்புறம் இதில் வந்து புளிக்காய்ச்சல் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் புளி டார்க்காக இருக்குது, அதனால் உங்களுக்கு சாதத்தில் மிக்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். அப்புறம் இங்கே வந்து பக்கோடாவுக்கு கொஞ்சம் இருந்த கடலை மாவு போட்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் புது பேக் கடலை மாவை எடுத்து ஓப்பன் பண்ணி போடணும். ஸோ பக்கோடா கொஞ்சம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், அதனால் ஆயிலெலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ இன்றைக்கி லஞ்ச் முடிஞ்சிருச்சு. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கோடா செஞ்சிடலாம். நான் எப்போதுமே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடிங்க என்ன எடுத்துகிட்டு போகிறோன்றது ஒரு லிஸ்ட் இருக்குங்க. வீட்டில் பண்ண வேண்டிய வேலைங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும், சமையல்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் நான் ஒன்று ஒன்றா டிக் பண்ணிட்டு வருவேன் வேலை முடிக்க முடிக்க. இல்லைன்னா நம்ம என்ன வேலை செய்கிறோம் என்ன வேலை செய்யலைங்கிறதே நமக்கு தெரியாதுங்க. எதையாவது விட்டு போயிருந்தா கூட இதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ வேலை நமக்கு இன்னும் இருக்குது. பார்த்திங்கன்னா பக்கோடா பண்ணியாச்சு, இது ஃபுல்லாக வந்துருச்சுங்க. இது வந்து சும்மா ஸ்நாக்குக்கு கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, பசங்க என்னமோ திடீர்னு ஆசைப்பட்டாங்க, அதனால் அவங்களுக்காக இது ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறேன். இது வந்துங்க புதன்கிழமை அன்றைக்கி ஷாப்பிங் ஈவினிங் போனதுங்க. ஸோ அன்றைக்கி நான் கொஞ்சம் வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் அது
போயிட்டு வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டின்னர் போகிறதா இருக்கிறோம், ஜெர்மன் ஃப்ரெண்ட்ஸ் கூடங்க. அதுதான் ஸோ இந்த ஷாப்பிங் சென்டருக்கும் வந்துட்டோம். கொஞ்சம் சின்ன சின்ன பொருள் இருக்குங்க, அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அவங்கள வந்து அவங்க கூட டின்னர் போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணதுங்க, அவங்கக்கிட்ட எஸ் சொல்லிட்டோம், அதனால் இப்போ நம்ம அதை கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு இது வச்சுருக்கோம். கிளம்புற அன்றைக்கி முன்னாடி நாள் பாருங்கள், இது போயிட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நம்ம நாளைக்கு கிளம்பணும், அதனால் இவ்வளோ ஒர்க் இருக்குது. எவ்வளோ எவ்வளோ ஈஸி நம்ம நினைக்கிறோங்க, பட் ஆனால் ஒன்று ஒரு வேலையும் அவ்வளோ டைம் எடுக்குதுங்க. அதனால் நம்ம கவனமாக பார்த்து தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த விலாகை நான் இதோட முடிக்க போகிறேங்க. இப்போது அடுத்த விலாக் வந்து நான் ட்ராவல் பண்ணி போகிறேன், எந்த கண்ட்ரி போகிறேங்கிறதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த விலாக் வந்து புதுசாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். விலாக் பிடிச்சதுன்னா ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அண்ட் இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களையெல்லாம் பார்க்குற வரைக்கும் Bye.